நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாரு நிவேதிதா பேசுகிறேன். ப்ராஸ்டிடியூஷனை வந்து லீகலைஸ் பண்ணலாம். என்னோடய மதம் எது அப்படின்னு சொன்னால் அடுத்த மனுஷனை துன்புறுத்தாமல் இருக்கிறது தான். சுப்பிரமணிய சாமி வாயை திறந்தாலே ஒரு சர்ச்சையாயிடுது. குடிக்காமல் மனுஷனால் இருக்க முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ பண்ணலையா? இந்த ஆசிட் ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே பெண்கள்லாம் ஒரு போகப்பொருள் அப்படின்னு சொல்லி அம்மா வளர்க்குறாங்கன்னு நான் அம்மாக்களை குற்றச்சாட்டுறேன். உங்கள் இளமை காலத்தை பற்றியும் படிப்பை பற்றியும் சொல்லுங்க. என்னை பற்றி சொல்கிறதுனா, நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா சொல்லிக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஊர்லெலாம் நடிகர்கள் இயக்குனர்கள்னா நான் நடிகர் இயக்குனர்னு சொல்லிக்க வேண்டியதில்லை. ஒரு 40 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னுடைய எழுத்துக்களை படிக்கலாம். மதுவிலக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு சின்ன அடிப்படை மாற்றத்தை பண்ணாமல் நீங்கள் மதுக்கடைகளை வந்து மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 100 பேர் 200 பேர் மாதத்துக்கு செத்துக்கிட்டே இருப்பாங்க கள்ளச்சாராயத்தை குடித்து. குடிக்காமல் மனுஷனால் இருக்க முடியாது. நம்ம சங்க காலத்திலேருந்து கல் அப்படிங்கிறது வந்து அதிகமானும் ஔவையா, ஔவையும் வந்து கல் குடித்து மகிழ்ந்ததை பற்றி ஔவை சொல்கிறா அதியமானுக்கு வந்து ஒரு குவளை கல் கிடச்சிதுன்னா என்கிட்ட கொடுத்துருவான், ரெண்டு குவளை கிடச்சாதான் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு எழுதியிருக்கா ஔவை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கல்லை வந்து கல்லுங்கிறது வந்து தென்னை மரம் கொடுக்குற ஒரு பூமி தாய் கொடுக்குற ஒரு பால், தாய்ப்பால் மாதிரி அந்த கல் கலப்படம் பண்ணாமல் கொடுத்தா அந்த கல்லை நம்ம வந்து பேன் பண்ணிட்டு இந்த விஷ மது இருக்குது பாருங்கள், விஷ சாராயம் மாதிரி அதை வந்து நம்ம கொடுத்துட்டு இதுக்கு உடனே மது விளக்கு போடணும். அதாவது இஷ்யூவே என்னன்னு புரிஞ்சிக்காமல் பூரண மது விளக்குன்னு சொல்லிட்டு அலையுது. இது வந்து நம்ம சொன்னோன்னா இவன் வந்து குடியை ஆதரித்து பேசுகிறான் அப்படின்னு நமக்கு கெட்ட பேர். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சமுதாயத்தில் பெண் அப்படிங்கிறவங்களை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கப்படுறாங்க? வீடுங்கிறது பெண்களுக்கு வதைக்கூடமாக மாறிப்போச்சு. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கவே விரும்புறதில்லை. அதுக்காக ஆஃபீஸ் போகிற பல பெண்களை எனக்கு தெரியும். ஏமா வீட்லேயும் போய் சமைச்சிக்கிட்டு ஆஃபீஸும் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், வீட்டில் ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஏம்மா உங்கள் வீட்டில் தான் மாமனார் மாமியார் யாருமே இல்லை, மைத்துனர் யாருமே இல்லை அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சால் வந்துடுவாங்களே, இப்போ ஆஃபீஸ் போனால் வரமாட்டாங்கள்ல. அப்படி வந்து அவங்கள வந்து ஆஃபீஸுக்கு வீட்டிலேருந்து பயந்து ஓடுறபடி வீடு வந்து ஒரு வதைக்கூடமாக மாறுது. பெண்கள் மட்டுமே அடிமையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பவர் வரும்போது ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. ரெண்டு பேருமே மாற்றி ஒருத்தரை அடிமைப்படுத்துகிற ஒரு சமூக சூழல் தான் இருக்க ஒழிஞ்சு. இதனால் நான் வந்து பெண்கள் சார்பாக மட்டும் பேசுவேன்லாம் சொல்ல முடியாது. ஆண்கள் அடிமையாக இருக்காங்க, இல்லைன்னா பெண்கள் அடிமையாக இருக்காங்க. ஒரு சகஜ பாவத்தோட சமநிலையாக எந்த குடும்பத்திலையும் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். பெண்கள் வெறும் செக்ஸுக்காக தான் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது உண்மைதானா? காமம்ங்கிறது வந்து பசி மாதிரியான ஒரு உணர்வு, அடிப்படையான உணர்வு. முன்னால் 14 வயசுலேயே அவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் 14 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. 15-16 வயசுலேயே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பர்சம் அது இதெல்லாம் 18 வயசுலேயாவது அட்லீஸ்ட் அது கிடச்சிட்டு. இப்போ அதெல்லாம் காட்டு மிராடித்தனம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு முன்னேறி வேறு ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, படித்தவங்க படிக்காதவங்க மேட்டுக்குடியினர் தாழ்ந்த குடியினர் எல்லாருமே அந்த காம இச்சையை வந்து பூர்த்தி செஞ்சு கொள்ள நிவர்த்தி, அதாவது அந்த அதுக்கான உணவு போட முடியாமல் எல்லாரும் ஒரு மாதிரியான மனப்பிறழ்வு அடைஞ்ச ஒரு நிலைமையில், பசித்த மிருகம் எப்படி இருக்கும், பசித்த நாய் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இங்கே இருக்கிறாங்க. இதை பற்றி பேசவும் முடியாது, மீடியாவிலையும் பேச முடியாது. இந்த பிரச்சனையிலேருந்து விலகிறதுக்கு ஒரு ஒரு வழி என்ன இருக்குதுன்னு எனக்கு தோணுதுன்னா, முன்னால் அப்படி தான் இருந்தது. ப்ராஸ்டிடியூஷனை வந்து லீகலைஸ் பண்ணலாம், பல நாடுகளில் அப்படி தான் இருக்குது. துருக்கி ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட், அங்கேயுமே லீகலைஸ்டு ப்ராஸ்டியூஷன். ஆனால் இதை ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணணும். லீகலைஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா,
யாரும் வந்து பெண்ணை வந்து ஒரு பெரிய எனக்கு எனக்கான உணவு போகுது அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். அவன் அங்கே கடைக்கு போய்க்குவான். ஏன்னா மிருகம் மாதிரி தானங்க இருக்கு. இப்போ புலி வந்து எதுக்குங்க நாட்டுக்குள்ளே வருது, அதுக்கான உணவு இல்லைன்னா இங்கே வருது. அந்த மாதிரி தான் இந்த காமத்தினால் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த அது அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வீட்டுக்குள்ளேயே பெண்கள்லாம் ஒரு போகப்பொருள் அப்படின்னு சொல்லி அம்மா வளர்க்குறாங்கன்னு நான் அம்மாக்களை குற்றம் சாட்டுறேன். இப்போது அப்பாவை கூட மன்னிச்சிடலாம், அதாவது அதிகமாக இல்லை. அம்மாக்கள் தங்களுடைய பெண்களை வந்து ஒரு போகப்பொருள், அதாவது ஒரு ஒரு காஃபி சிந்திருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற தன்னோட பையனை வந்து ஏவ மாட்டாங்க வேலை. ஏய் நீ எடுத்து அதை கழுவு, ஒரு பணிப்பெண் வரலை பாத்திரம் தைக்கணும், ஏய் நீ போய் பண்ணு, அந்த பெண்ணை தான் போய் ஏவுறாங்க. அப் இதெல்லாம் பார்த்து வளர்கிறான் அந்த பையன். தன்னுடைய தங்கை வேலைக்காரியாக இருக்கிறத, அக்கா தமக்கை அக்காவும் அங்கே வேலைக்காரியாக இருக்கிறத, தன்னோட அம்மா வேலைக்காரியாக இருக்கிறத அவன் பார்த்துக்கிட்டே வளர்கிறான். அவன் வந்து வெளியூடத்தில் வரும்போது ஒரு பெண்ணை எப்படி நினைப்பான், வேலைக்காரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ பண்ணலையா இந்த ஆசிட் அப்படி தான் ஊற்றுவான், இல்லைன்னா கைப்பிடிச்சு இழுப்பான். அவன் சொல்கிறத அவன் செய்யணும், ஏன்னா அவன் வீட்டில் அம்மாவும் செஞ்சாங்க, அக்காவும் செஞ்சாங்க, தங்கையும் செஞ்சாங்க. அது அப்படி தான் நம்ம குடும்பங்களில், குடும்பத்தில் முதல்ல வந்து பெண்ணை ஏறிட்டு பார்க்குறதே தப்புடா நாயேன்னு சொல்லி வளர்க்கணும். அப்படி யாரும் வளர்க்குறதில்ல. முக்கியமான காரணம் அம்மாக்கள். அம்மாக்கள் திருந்தி முதல்ல வந்து பையன்களை ஒழுங்காக வளர்க்கணும். ஒழுங்கானா படிக்க சொல்கிறதில்ல. அடுத்த பெண்ணை நீ வந்து மரியாதை கொடுக்கணும், அதுக்கு முதல்ல நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு தேவையா தேவையில்லையா? ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் அல்லது ரெண்டு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தினர் கொண்டாடுற ஒரு பரம்பரையாக அது நம்ம சங்க இலக்கியத்தில் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம முன்னாடிலாம் எழுத்தாணியில் தான் எழுதிக்கிட்டு இருந்தோம், ஓலையில். இன்றைக்கும் அப்படி எழுத முடியுமா? முன்னாடி நடந்து தான் போயிட்டுருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து பல்வேறு வாகனங்களில் போயிட்டுருக்கோம். இப்படி மாற மாற மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி வந்து அந்த ஜல்லிக்கட்டுங்கிற விளையாட்டும் நம்ம இன்றைக்கி உயிரினங்களை வந்து வதைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாகரீகமான ஒரு கட்டத்துக்கு, இல்லை நாங்கள் வதைக்கலை அப்படின்லாம் அதுக்கு எதிராக கருத்துக்கள்லாம் முன் வைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 100-200 பேர் ஒரு காளையை வந்து பயமுறுத்தி அச்சப்படுத்தி அதை வந்து விரட்டி அப்படி ஒரு ஈவன் ஆட்டு சண்டை கோழி சண்டை இதெல்லாம் கூட வந்து தடை செய்யப்பட வேண்டியது தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வளர்ச்சியடைந்த நாகரிகமான சமூகத்துக்கு மிருகங்களை வதைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு மனுஷனால், ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனாலே அந்த அந்த மாட்டை வந்து நம்ம நினைக்கிறத பண்ண வைக்கக்கூடாது. தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனி மனித சுதந்திரம் ஒரே வார்த்தை தான். அடுத்த என்னோடய மதம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவரா யூதனா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோடய மதம் எது அப்படின்னு சொன்னால் அடுத்த மனுஷனை துன்புறுத்தாமல் இருக்கிறது தான். அதுதான் என்னுடைய மதம். ஒரு சமீபத்தில் ஒரு படத்தில் வந்து ஃபஸ்ட் நைட்லேயே ஒய்ஃபை வச்சுக்கிட்டு தம் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். அவன் வந்து ஒரு ஒரு கொடூரமான அயோக்கியனாக இருந்தால் அப்படி பண்ணலாம், ஆனால் படத்தில் அப்படி காமிக்கப்படலை இல்லைங்களா? அப்போது நீங்கள் இன்னொருத்தருக்கு முன்னாடி புகைக்கிறதோ ஒருத்தரோட துன்புறுத்தாமல் இருக்கிறது தாங்க, அதுதான் விஷயம். அப்போ வந்து எம்எஃப் ஹுசைன் ஈவன் சல்மான் ருஷ்டி ஒரு ஒரு மதத்தோட ஒரு ரொம்ப சென்டிமெண்டலாக அவங்க வணங்கக்கூடிய புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டபடி எழுதிட்டு என்னோடய சுதந்திரம் அதை வந்து இவங்க மறுக்கிறாங்க. அதுக்காக அவரை கொல்ல போகிறாங்கிறது அதுவும் வந்து இன்னொரு கொடுமை. ஆனால் அவர் பேசிக்காக அடிப்படையாக செஞ்சதே தப்பு தான். எனக்கு வந்து இந்த மத விஷயங்களில் ஒரு ஒரு இனம் சார்ந்த நம்பிக்கைகளில் அப்போ எழுத்தாளர் என்ன தான் பண்ணணும்னா அது ஒரு சின்ன ஒரு மயிர் இழை மாதிரியான அல்லது இந்த இடத்துல ஒரு கயிறு கட்டி இங்கே ஒரு கயிறு கட்டி மலை முகடுகளில் நடப்பாங்கள்ல அந்த மாதிரி நடக்க வேண்டிய ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதான் நான் எப்போவுமே சொல்கிறது. ஃப்ரீடம் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ரோகிஷ்.
நீங்க எப்பவுமே பொதுவா சர்ச்சைக்குரிய விஷயங்களையே பேசுறவரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி வாயை திறந்தாலே ஒரு சர்ச்சையாயிடுது. இது யாருமே இந்த உலகத்தில் சர்ச்சையை கலப்பணுங்கிறதுக்காகலாம் யாரும் எந்த கருத்தும் சொல்கிறதில்லை. ஏன்னா சர்ச்சையால் பாதிக்கப்படுறது அந்த கருத்தை சொன்னவங்க தான் ஃபஸ்ட்டு. அதனால் எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் சேஃபாக இருக்கணும்னு தான் எனக்கு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது சர்ச்சை உருவாக்கணும், ஏன்னா சர்ச்சையை உருவாக்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் ஒரு பைசா வராது, புகழ் வராது, எல்லாம் இகழ்வாங்க, திட்டுவாங்க, அதெல்லாம் எல்லாம் ஒரு பலனும் கிடையாது. அதனால் நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை நான் விமர்சித்தேன் அப்படின்னா அதை விமர்சிக்கலைன்னா என்னால் தூங்க முடியாது அப்படிங்கிற கம்பல்ஷன் இருந்தால் தான் நான் விமர்சிப்பேன். அதனால் நீங்கள் கொண்டாடுறத நான் விமர்சிக்கணுங்கிறது சரி, விமர்சிப்பிட்டா நம்ம சர்ச்சையில் பூந்துடலாம் அப்படிலாம் ஒரு எண்ணமும் இருக்க வேண்டிய யாருக்குமே இருக்க முடியாது. அதனால் சர்ச்சையை கிளப்போம், அதுக்காக சர்ச்சை கிளம்பிடுமே நம்ம வாயை திறக்க வேணாம் அப்படின்னும் இருக்க முடியாது. நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை, யதார்த்தம்னா உண்மை, நீங்கள் நம்புகிற உண்மை, நீங்கள் கண்டறிஞ்ச உண்மை, அந்த விஷயத்தை சொல்லும்போது அது பொது கருத்துக்கு எகென்ஸ்டாக இருக்கும்போது எதிராக இருந்ததுன்னா சர்ச்சை கிளம்ப தான் கிளம்பும். அதுக்கு வேற வழியே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எந்தெந்த விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாற்றிக்கணும்னா இளைய தலைமுறைகிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா சமூகத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற அதிகார வர்க்கத்தில் மாற்றம் ஏற்பட்டு அவங்களோட கல்வி திட்டம் வெறுமனே பணம் சம்பாதிக்கிறதா இல்லாமல் இருக்கணும். ஒன்று, இளைஞர்களும் வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு நினைக்காம, ஏன்னா அது அப்படி நினச்சிங்கன்னா நான் பார்த்துருக்கேங்க, ஒரு 40 வயசான ஆளை, ஒரு சந்தோஷமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா பணம் மட்டும்தான் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவன் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா பணம் வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. இப்ப இருக்க சமூகத்துல தமிழ் எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு மதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சமீபத்தில் இந்த பெருமாள் முருகன் விஷயத்துல ஒரு அவரை வந்து கோபப்பட்டு அவரை வந்து நீங்க எழுதுறத நிறுத்தணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் சொல்லும்போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா இப்பதான் எழுத்தாளன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கே இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றது உண்டு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரைட்டர்ஸ் டோன்ட் எக்ஸிஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்ட்டு, இங்கே ரைட்டர்ஸே கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், பெருமாள் முருகனை வந்து நீங்கள் இது பண்ணும்போது ஒரு ரைட்டர்ஸ்க்கு ஃப்ரீடமும் கிடைக்கணும் உண்டு, அதெல்லாம் அடுத்தபட்சம் அட்லீஸ்ட் இப்போ தாயா முதல் தடவையாக ஒரு ரைட்டரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் இந்த சமூகம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் என்னோடய நாவல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் எந்த மொழியில் இருந்தாலும் மலையாளத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த பிரிண்ட் போடும்போது, எடிஷன் செகண்ட் எடிஷன் போடும்போது அதோட பின் அட்டையில் ஒரு 10-15 பத்திரிகைகளில் வந்து ரெவ்யூ இருக்கும். இங்கே யாருமே ரெவ்யூ எழுதாததுனால அந்த அடுத்த எடிஷன் போடும்போது இந்த 1000 பேர் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த எடிஷன் போடுவாங்க. அப்படி போடும்போது நானும் பப்ளிஷரோ தான் எங்களை பற்றி எழுதி கொடுக்கணும், இந்த நாவல் மாதிரி உலகத்திலேயே இல்லை, தேவலோகத்தில் தான் இருக்குது, கடவுள் தான் இதை எழுதுனது, எனக்கு கடவுள் வந்து கனவுல சொன்னார் நான் இதை எழுதுனேன், இப்படிலாம் போய் புரட்டெல்லாம் போட்டு நானே எழுதியிருக்கேன். இந்த மாதிரி தான் எழுத வேண்டியிருக்கேன். ஏன்னா பத்திரிகைகளில் வந்து நீங்கள் ரிவ்யூவே கிடையாது. இப்படி ஒரு சமூகம் எழுத்தாளர். ஏன்னா திரும்பவும் ரைட்டர்னு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் என்னை ரைட்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அடுத்தது ஒரு கேள்வி, எந்த படத்தில் எழுதுறீங்க? ஏன் ரைட்டர்னா சினிமாவில் மட்டும்தான் எழுதணுமா? சினிமாவில் எழுதுகிறவங்க தான் ரைட்டரா? வேறு ரைட்டரே கிடையாதா? சினிமாவில் எழுதுகிற ஒரு பேர் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவர் ரைட்டர் கிடையாது, அவர் பேர் ரைட்டரே கிடையாது. என்ன அப்படி இங்கே வந்து லிரிசிஸ்ட் தான் போயிட்டு இப்படிப்பட்ட அப்புறம் சொன்னால் சினிமாவை திட்டுறாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட்டர் அப்படின்னு முன்னாடிலாம் நான் வந்து இளமையாக இருக்கும்போது நல்லா ஸ்டவுட்டாக இருப்பேன், ஒரு இதாக இருப்பேன், ஒரு 30-35 வயசு. அப்போல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போல்லாம் ரைட்டர்ஸ் வந்து சினிமாவில் எழுதுகிற காலம் இல்லை. அப்போ என்ன கேட்டுகிட்டு இருப்பாங்கன்னா நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டர்னு ஒரு போஸ்ட் உண்டு. இப்படி ரைட்டர்னால் என்னென்னே தெரியாத ஒரு சமூகத்தில் இனிமேலாவது இப்போ நீங்கள் இந்த இந்தியா அட்லீட்ஸில் வந்து என்ன வந்து ஒரு நேர்காணல் பண்ணுறதே கூட ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரிய வருது, சந்தோஷம் அந்த வகையில்.
எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது சாதாரண மக்களை விட சக படைப்பாளிகள் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் வந்து என்ன சொல்லிட்டேன், என்னோட நாவல் வந்து கடவுளை எழுதுனது, கனவுல வந்து சொன்னது நான் எழுதுனேன் சொல்லிடுவேன். அதை இப்போ சக படைப்பாளி கடுப்பாவானா இல்லையா, அவன் வந்து இது குப்பேன்றான். எடுத்த உடனே படிக்காமே என்னடா இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க, இப்படிலாம் எவ்வாறு ஒரே தற்பெருமை தாங்க முடியல குப்பை அப்படின்னு தான் நினச்சே. ஒரு எழுத்தை வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிற வைஸ் சான்சலர்ஸ், யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், இந்த மாதிரி மேல் தளத்தில் இருக்கிறவங்க, இன்டலெக்சுவல்ஸ், பத்திரிகைகள் முக்கியமாக, அவங்களெல்லாம் தான் படித்து இதை பற்றி. ஒரு எழுத்தாளர்கள்லாம் சக எழுத்தாளரை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வந்து காஃப்கா, ஷேக்ஸ்பியர், ஆண்டாள் இந்த மாதிரி படித்தா போதும். நான் எதுக்கு வந்து சக எழுத்த, இங்கே நாங்களே தான் ரைட்டர்ஸ், நாங்களே தான் ரீடர்ஸ். புத்தக வாசிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புத்தகம்னாலே முதல்ல நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ஆனந்த விடன், குமுதம், கல்கி, குங்குமம், இதெல்லாம் புத்தகம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பத்திரிக்கை, புத்தகம்ங்கிறது வந்து வேற. அது இப்போ இந்த ஒரு புக் ஷாப்பில் போய் 120 பக்க புஸ்தகத்தை 100 ரூபா கொடுக்கும்போது எப்படி இது 100 ரூபா விற்கிது? ஆனந்த விடனும் குமுதம்லாம் வந்து 10 ரூபா தானே விற்கிதுன்னா, அது அந்த புத்தகம்லாம் 10 ரூபா தானே விற்கிதுன்னு நானும், இது என்ன கொடுமையாக இருக்குது? அது பத்திரிக்கை, லட்சக்கணக்கான பிரதிகள் போகும், அதனால 10 ரூபா விற்கிது. இது வந்து புத்தகம். அப்புறம் புத்தகத்திலேயே பல வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ புத்தகம்னா நிறைய பேர் வந்து ஆன்மீக நூல்களை தேடி ஓடுறாங்க. யோகா செய்வது எப்படி, அது ஒரு புத்தகம்னு நினைக்கிறாங்க. அதுவும் புத்தகம்தான், ஆனால் நீங்கள் வந்து கடவுளோட மெசேஜையே, கடவுளோட செய்தியே புரிஞ்சுக்கொள்ள முடியாத நிலமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக புத்தகம் படித்து என்ன பிரயோஜனம்? அதனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நீங்கள் இலக்கியம் படித்தா தான் நீங்கள் வந்து கடவுள் சொல்கிற செய்தியை கூட நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் வெறுமனே ஆன்மீக புத்தகம் படித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஆன்மீக புத்தகமும் ஒரு மொழியில் தானே எழுதியிருக்கு. அந்த மொழி நமக்குள்ளே போகணும்னா நீங்கள் இலக்கியம் படித்தா தான் உங்களுக்கு அந்த மொழியை நீங்கள் உள்வாங்கிக்க முடியும். அப்போ நீங்கள் இலக்கியம் படித்தாகணும். இலக்கியம் படிக்கிறது தான் ஒரு இந்த சமூகத்தை, நம்ம தனி மனிதனை என்ன கொஞ்சம் என்ரிச் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து ஒரு 2 ஸ்டெப் மேலே, ஒரு 20 ஸ்டெப் மேலே அப்படின்னு நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு இலக்கியம் படிக்கிறது தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு வழியே கிடையாது.